السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: فدعا ربه أني مغلوب فانتصر. صدق الله المولانا العليم. وقال النبي صلى الله عليه وسلم: ثلاث دعوات مستجابات لا شك فيهن، دعوة الوالد ودعوة المسافر ودعوة المظلوم، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பும் பேருபகாரமும் அவன தர்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வாழ்வை தன் வாழ்வோடு ஏற்று நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் உலகத்தில் அந்த ஈமானோடு வாழ்ந்து ஷஹீதாகி கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்ற இஸ்லாமிய சகோதரர்களின் மீதும் இந்த புனிதமான மாதத்தில் இந்த ஜும்மாவினுடைய முபாரக்கான நாளில் வந்திருக்கிற நாம் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாம் உள்ள அல்லாஹுவின் பேரன்பிற்கு சொந்தக்காரர்களே, சமீப காலங்களாக நம் இந்திய அளவில் இஸ்லாமியர்கள் எவ்வளவு தூரம் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற விஷயங்களை தமிழகம் எங்கும் ஜும்மாவினுடைய உரைகளில் பேசப்பட்டது. தற்போதைய காலங்களில் தொடர்ச்சியாக வாரங்கள் தொடர்ந்து வாரங்களாக பலஸ்தீன் மக்களுடைய இரத்த கசிவுகளை, அவர்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்களை, அவர்களுடைய வாழ்வில் சந்திக்குகின்ற இன்னல்களை பற்றி பேசக்கூடிய சூழல் தற்போதைய ஜும்மா மேடைகளுக்கு அவசியமாக இருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால், நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரலாம், திரும்ப திரும்ப ஒவ்வொரு வாரமும் அவர்களுடைய பலகீனம், அவர்களுடைய பரிதாபங்கள், அவர்களுடைய ஏற்படுகின்ற இன்னல்களை பற்றி ஏன் பேசப்பட வேண்டும்? அது தமிழகத்தில் எங்கோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு ஜும்மாவினுடைய பள்ளியினுடைய உரையாக இருப்பதினால் என்ன லாபம் என்பதாக நம் மனங்களில் எழலாம். இயற்கையாக ஏற்படுகின்ற கேள்விதான் இது. சுருக்கமாக சொல்ல போனால், திருமறையில் இறைவன் சொல்லுகின்ற வார்த்தை: வல நபுலு வன்னக்கும் ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்கும் வஸ்ஸாபிரீன வநபுலு அக்பாரக்கும். குறிப்பாக ஒரு சில சோதனைகள் கொடுக்கப்படுவதனுடைய நோக்கம் இறைவன் திருமறையில் சொல்லுகிற பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகின்றான்: உங்களை நாங்கள் சோதனைக்கு ஆட்படுத்துகின்ற போதெல்லாம் உங்களில் யாரெல்லாம் இறைவனுக்காக வந்து நிற்கிறார்கள், யாரெல்லாம் பொறுமையாளர்களாக இருக்கிறார்கள், யாரெல்லாம் அந்த விஷயங்களில் முயற்சி எடுக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே உலகத்தில் எங்கு எந்த இடத்தில் சோதனைகள் கொடுக்கப்பட்டாலும் நீங்கள் யார் என்பதை அறிவதற்கு இறைவன் மிகவும் அதில் ஆவலாக இருக்கிறான். அஹ்பாரக்கும், பின்னால் அது உங்களுக்குரிய விஷயங்களை, பின்னால் அது விஷயம் சொல்லப்படும், அது உங்களுக்கும் அது சோதனையாக, உங்களுடைய விஷயங்களிலும் அது சோதனையாக அது மாற்றப்படும் என்பதாக இறைவன் திருமறையில் பேசுவான். சகைக்குரிய பெருமக்களே, தொடர்ச்சியாக இது போன்ற விஷயங்களை நாம் கேள்விப்படுவதனுடைய நோக்கம் நம்மால் என்ன முடியும் என்பதை இந்த உலகத்தினுடைய எல்லா முகங்களுக்கும் நாம் காண்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் கடந்த வாரத்தில் பேசியதை போன்று கூட, முடிந்த அளவிற்கு ஒரு முஃமின் செயல்களால், சொற்களால், அவனுடைய எண்ணங்களால் எப்படியாவது ஒரு இன்னொரு முஃமினுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை அவன் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும், தட்டி கேட்க வேண்டும், அது சம்பந்தமாக அவனுடைய பார்வையில் கொஞ்சம் விழிப்பு வேண்டும் என்பதாக பேசியிருந்தேன். சுருக்கமாக சொன்னால், இன்று தமிழகம் எங்கும் ஜமாத்துல் உலமாவினுடைய அந்த கடிதம் உட்பட எல்லா இயக்கங்களும், எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் இந்த பலஸ்தீன் மக்களுக்காக இந்தியா முழுவதும் போராட்டங்கள், இந்தியா முழுவதும் கோஷங்களை தொடர்வதற்கு அவர்கள் இன்று தொடங்கி இருக்கிறார்கள்.
சுருக்கமாக சொல்ல போனால் சமீப காலங்களாக இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில் இது போன்ற விழிப்புணர்வுகள் கொடுப்பதன் மூலியமாக அனைத்து விதமான கிராமங்கள் அனைத்து விதமான நகரங்களில் இருந்தும் இஸ்லாமியர்கள் இந்த இது போன்ற போராட்டங்களுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நமது வெற்றி என்பதாக நாம் நினைக்க வேண்டும். சங்கிக்குரிய பெருமக்களே, நாம் இங்கு இந்த இடத்தில் இப்படி ஒரு சூழலில் அமர்ந்து கொண்டிருக்கிற பொழுது உளவியலுடைய தகவலின் பகாம் உளவியினுடைய எல்லா விதமான அறிக்கைகளின் பிரகாரம் சொல்ல போனால் கடந்த 4 வாரங்களாக பலஸ்தீனுடைய அந்த நாட்டில் வாழுகின்ற எந்த மக்களுக்கும் சரியான உறக்கங்கள் இல்லை என்பதாக சொல்லுகிறது மருத்துவ உளவியல் சொல்லுகின்ற உண்மை. கடந்த 4 வாரங்களாக பெரியவர்கள் பெண்கள் சின்ன குழந்தைகள் உட்பட யாருக்கும் நிம்மதியான உறக்கங்கள் கிடையாது. யாரும் அங்கு நிம்மதியா ஒரு நேரம் எடுத்து தூங்குவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. யாரும் முழுமையாக ஒரு உணவை கூட முழுமையாக ஒரு நேரத்தில் உண்ணுவது கிடையாது. குறைந்தபட்சமாக அவர்களுக்கு 1 நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. சமீபத்திய அந்த அறிக்கையின் பிரகாரம் பார்த்தால் இதுவரைக்கும் இந்த வாரத்தினுடைய நேற்றைய கணக்கெடுப்பின் வரைக்கும் பார்த்தால் பலஸ்தீனுடைய 45% வீடுகள் தரைமட்டமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. 100% 45% மக்களுடைய இஸ்லாமிய சொந்தங்களுடைய இல்லங்கள் தரைமட்டமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. 207 கல்வி நிலையங்கள் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அங்கு தகர்க்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 6.5 லட்சம் பிள்ளைகள் பள்ளிகள் வசதிகள் இல்லாமல் எங்கு போய் பள்ளிகளை தேடுவது படிப்பது எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் வீட்டோடு பயந்து ஒதுங்கி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவல்கள் சொல்லப்படுகிறது. இன்னமும் நெஞ்சை பதைபதைக்கிற செய்தி என்னவென்றால் 11 தண்ணீர் இருக்கக்கூடிய தொட்டிகள் நிலையங்கள் மொத்த வாட்டர் சப்ளைவும் தரக்கூடிய தண்ணீர் நிலையங்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு வீடியோ கூட சேட்டலைட்டின் மூலியமாக செய்திகளின் வலைதளங்களின் மூலியமாக பார்க்க முடிந்தது. தண்ணீர்களை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீனுடைய கஸாவினுடைய மக்கள் தண்ணீருக்காக அவர்களுடைய அந்த தாகத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பெண்கள் எல்லாம் தண்ணீரை பிடித்துக் கொண்டிருக்கிற இடத்தில் மேலிருந்து வீசப்படுகின்ற அந்த இஸ்ரேலினுடைய மிக பயங்கரமான ஒரு குண்டு அங்கு துளைக்கப்படுகிறது. மக்கள் எல்லாம் தீ கரைகளோடு அங்கங்கு விரண்டு ஓடுகின்ற காட்சிகளை பார்க்கிற பொழுது மிகவும் மனதிற்கு காயமாக இருக்கிறது, மிகவும் மனதிற்கு ரணமாக இருக்கிறது. சங்கக்குரிய பெருமக்களை, இன்றைக்கு நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அங்கு இருக்கிற யாருக்கும் நிம்மதியான தூக்கம் கிடையாது, உணவுகள் கிடையாது, உறையிடங்கள் கிடையாது, எங்கும் ஒதுங்குவதற்கு இடம் கிடையாது. இன்னமும் சொல்ல போனால் வல்லரசுகள் இன்னமும் துணை நிற்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்று இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் ஐக்கிய ஒன்றமைப்புகள் கூட பேசிய பொழுது அதைக்கான எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்காமல் இஸ்ரேல் பின்வாங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு நல்ல செய்தி என்னவென்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக பலஸ்தீன் மக்களுக்கும் சில நாடுகள் ஆதரவுகளை தருகிறதே தவிர எந்த அளவிற்கும் முன்னெடுப்புகள் இதுவரைக்கும் யாரும் செய்யவில்லை. ஒரு குரல் கொடுப்பதற்கு சில நாடுகள் முன் வந்திருக்கிறது. இந்தியா கூட கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் தன்னை யார் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டது. இந்தியா நாடு யாரை சார்ந்திருக்கிறது, யாருக்கான ஒரு சதவீதத்தை யாருக்கான சப்போர்ட்டை தருகிறது என்று பார்க்கிற பொழுது இஸ்ரேலினுடைய முழு சப்போர்ட்டாக இஸ்ரேலுக்கான ஒரு முழு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் என்று சொன்ன இந்தியா இன்றைக்கு பலஸ்தீன் மக்களுக்காக 38 டன் உணவுகளை தந்திருக்கிறது. சுருக்கமாக தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிள்ளைய தொட்டிய கில்லுட்டு பிள்ளைய கில்லுட்டு தொட்டி ஆட்டுவாங்கன்னு சொல்லி. அதுபோன்று இந்தியா என்பது கடந்த வாரத்திற்கு முன்னால் இஸ்ரேலுக்கு பக்கபலமாக இருக்கிறோம் என்று சொன்னதோடு இன்றைக்கு பலஸ்தீன் மக்களுக்கும் உணவு கொடுக்கிறது. தன்னை இருவேறு முகங்களாக மக்களுக்கு மத்தியில் நான் நடுநிலையாக இருக்கிறேன் என்பதை காண்பித்துக் கொள்வதை போன்றெல்லாம் செய்திகள் தன்னை அரசியலாக இந்த விஷயங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் இது ஒரு 3ஆம் உலகப் போரை சந்திக்குமா, இதற்கு பின்னால் இஸ்லாமிய சமூகம் எப்படி கையாளும் என்பது போன்றெல்லாம் பலவிதமான செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய பெருமக்களே, பொதுவாக நான் கடந்த வாரத்தை சொன்னதை போன்றுதான் இந்த இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்ரேல் மக்களை சார்ந்த யூதர்கள் என்றைக்கும் எந்த விதத்திலும் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு இறக்கப்படக்கூடியவர்களாக கொஞ்சம் இறங்கி போய் தன்னுடைய இடத்திலிருந்து அவர்கள் கொஞ்சம் இறங்கி வந்து இஸ்லாமியர்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் தளர்வு காண்பிப்பார்களா என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் என்பதை திருமறையில் இறைவன் பேசுகிறான். எப்போதெல்லாம் நாம் அவர்களுக்கு யூதர்களுக்கு நாங்கள் எப்போதெல்லாம் அவர்களுக்கான ஒப்பந்தங்களை நாம் தருகிற பொழுது அப்போதெல்லாம் அவர்களை அதை முறித்துக் கொண்டே இருந்தார்கள். தன்னை யார் என்று இறைவன் காண்பித்து தருவதற்கு பின்னாலும்
தன் அத்தாட்சிகளை இறைவன் வெளிப்படையாக அவர்களுக்கு தந்த போதெல்லாம் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை உடைக்கத்தான் செய்தார்கள் என்கின்ற விஷயத்தை இறைவன் திருமறையின் மூலியமாக அழுத்தமாக சொல்லுகிறான். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மக்களை பற்றி தான் திருமறையில் அதிகமாக பேசப்படுகிறது. யூதர்களை பற்றி தான் திருமறையில் அதிகமாக இறைவன் பேசுகின்றான். அநேகமான இடங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூட்டத்தை மட்டுமே இறைவன் பறைசாட்டி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் மிக பயங்கரமானவர்கள் என்பதை இறைவன் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறான். அவர்கள் மிக எச்சரிக்கையாக பார்க்கப்பட வேண்டியவர்கள் என்பதை நம் சமூகங்கள் விழிப்புணர்வோடு பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை இறைவன் நித்தமும் நிமிடமும் நம் இடத்தில் அதை எச்சரிக்கையாக சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய பெருமக்களே, கொடுக்கக்கூடிய ஃபல்லல்லாஹ்வும் அந்த இந்த பூமியில் இதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட அனுக்கிரகங்களில் இந்த இஸ்ரவேலர்களுக்கு யூதர்களுக்கு யகூதிகளுக்கு கொடுத்ததை போன்று யாருக்கும் கொடுத்தது இல்லை என்பதாக இறைவன் சொல்லுகிறான். இதுவரைக்கும் உலகத்தார்கள் யாருக்கும் சிறப்பு படுத்தாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு தந்திருக்கிறோம் என்று இறைவன் சொல்லிட்டு பலவிதமான அற்புதங்களை தந்தான். சுருக்கமா சொல்ல போனா குர்ஆன்ல சொல்லுவான்ல, நீங்கள் எந்த விதமான வேலையும் செய்ய வேண்டாம், மூன்று வேளை உணவுகளையும் நான் வானிலிருந்து இறக்குகிறேன் என்று இறக்குனான். மண்ணு செல்வாங்கிற உணவை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் காலை விடுகிற பொழுது அவங்கவுங்க வீட்டு கூரையின் மீது இருந்தது. திருமறையில் இறைவன் பேசுகின்ற உண்மை இது, ஏதோ ஒரு வரலாறு கிடையாது, இறைவன் சொல்லுகின்ற உண்மை சம்பவம். விடுகிற பொழுது மண்ணு செல்வா என்கின்ற உணவுகள் ஒவ்வொரு வீட்டினுடைய கூரையின் மீது வந்து இறங்கும். அந்த உணவை சாப்பிட்டு அப்படியே விட்டுறணும், மறுபடியும் அடுத்த நாள் வரும், அடுத்த நாள் வரும். இதுதான் இறைவனுடைய அற்புதம். ஆனால் அந்த யூதர்கள் யோசித்தார்கள், இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுடைய கஜானா காலியா போயிரும், ஒரு நேரத்தில் அல்லாஹ்க்கு எதுவுமே இல்லாம போயிரும், அப்ப இந்த மண்ணு செல்வம் எங்கிருந்து வர்றது? அதனால சேமிக்க ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வருகிற உணவுகளை உள்ள கொண்டு போய் வச்சாங்க. அல்லாஹு தஆலா அதோடு நிப்பாட்டிட்டான். மறுபடியும் கேட்டார்கள், இறைவன் தர ஆரம்பித்தான். கொஞ்ச நாள் போனதுக்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து இந்த யூதர்கள் சொன்னார்கள், ஒரே உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு சலித்து போய் விட்டது. பூண்டு, வெங்காயம், பருப்பு போன்ற உணவுகள் எல்லாம் எங்களுக்கு வேண்டும் என்பதாக கேட்ட பொழுது, இதையெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்றால் கொஞ்சம் உழைக்கணும் நல்லா சொல்றான். வெறுமென வெட்டி வியாக்கானங்களை கொண்டு சவால்களை கொண்டு மட்டும் உங்களால் வாழ்ந்துவிட முடியாது, கொஞ்சம் உழைக்க வேண்டும், சில முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது யார் அதுக்கு தயாரா இல்லை? அதுக்கப்புறம் அல்லாஹு தஆலாவை நாங்க எப்படி நம்புறது என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கிட்ட கேட்கிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் ஒருவன் என்று சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த யூதர்கள் சொன்னாங்க, நீ அல்லாஹ் பார்த்திருக்கியான்னு கேட்டாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்ல நான் அல்லாஹ் பார்க்கல. அப்ப நீ முதல்ல அல்லாஹ் பார்த்துட்டு வா, நீ பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்களை கூட்டு போய் காமி, அதற்கு பின்னால் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்கிறோம். குர்ஆனில் வழிநெடுக இறைவன் இவர்களை பற்றி எச்சரிக்கிறான். பின்னால் ஒரு கூட்டம் அழைத்து செல்லப்பட்டது, மொத்தமாக அந்த கூட்டம் கரிக்கப்பட்டது என்கின்ற வரலாறுகள் எல்லாம் குர்ஆனில் பதிவு செய்யப்படுகின்ற வரலாறு. ஆக பெரும் வஞ்சகம் மிகைத்த, வஞ்சகத்தினுடைய உச்சகட்டத்திற்கு சென்ற இந்த சமூகத்தினுடைய செயல் ஒன்றை அல்லாஹு தஆலா திருமறையில் அழுத்தமாக சொல்லுகிறான். கிட்டத்தட்ட ஃபிரௌனுடைய மிகப்பெரிய அட்டூழியங்களுக்கு பின்னால், மிகப்பெரிய அநியாயங்களுக்கு பின்னால், கொடூர ஆட்சிகளுக்கு பின்னால், கொலைகளுக்கு பின்னணியிற்கு பின்னால், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடிமை சங்கிலியை உடைத்து விட்டு இந்த பனு இஸ்ரவேலர்களை காப்பாற்றி கடல் பிளக்க 12 ஊற்றுகளை கொண்டு எல்லாரையும் ஒரு இடத்துக்கு போய் காப்பாற்றிட்டு கொண்டு போறாங்க. கடல் தாண்டி இந்த சமூகத்தை காப்பாற்றி சென்ற மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், இந்த சமூகத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்கிற நபி மட்டும் நபி அல்ல. திருமறையில் சொல்லுகிற பொழுது யக்துலூனல் அம்பியா பிகைரி ஹக், ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான நபிமார்களை கொலை செய்யக்கூடியவர்கள் யூதர்கள் என்பதாக இறைவன் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அவர்களுடைய இல்லங்களுக்கு முன் ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கும், கொஞ்சம் கூட உள்ளங்களில் கலக்கம் இருக்காது என்கிற வார்த்தை இறைவன் அழுத்தமாக பேசுகிறான். தஃப்ஸீரிலே விரிவுரையில் சொல்லுகிறார்கள், எத்தனை நபிமார்கள் ஒரு நாளைக்கு கொல்லப்படுவார்கள். அடுக்கடுக்காக இறைவன் அனுப்பிக் கொண்டே இருந்தான் நபிமார்களை. யக்துலூனல் அம்பியா பிகைரி ஹக், எந்த விதமான காரணமும் இருக்காது, அவர் இறைவனின் நபி என்ற ஒரு வார்த்தை போதும் கொன்றுவாங்க. ஒரே ஒரு வார்த்தை அவர்கள் நபி என்று கேள்விப்பட்டால் அங்கேயே அங்கு கொலை செய்யப்படுவார்கள். வீட்டுக்கு முன்னால் இரத்த ஆறுகள் ஓடியது என்பதாக திருமறை பேசுகிறது. ஒரு நாளைக்கு 300 நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த கொல்லப்பட்டதற்கு பின்னால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், காலையில் 300 நபிமார்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள், ஊர் நெடுக ரத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கும்,
அவர்கள் அத்தனை பேரையும் கொலை செய்து விட்டு மாலை தூங்கி எழுந்து காலை சாதாரணமாக கடைத்தெருவுக்கு சென்று வியாபாரம் செய்வார்கள். இதுதான் யூதர்களுடைய யதார்த்த நிலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை புகாரி ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களை, மிகவும் நயவஞ்சகர்கள், மிகவும் பாதகத்தை செய்யக்கூடியவர்கள். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடுமையான ஒரு போருக்கு பின்னால், பல பிரச்சனைகளுக்கு பின்னால், ஃபிரௌனுடைய சூழ்ச்சியிலிருந்து இந்த மக்களை காப்பாற்றி கொண்டு போய் கடல் தாண்டி நிற்க வைக்கிற பொழுது ஒரு கூட்டம் அங்கு ஒரு சிலையை வணங்கி கொண்டிருக்கிறது. மொத்த யூதர்களையும் அழைத்துக் கொண்டு அல்லாஹ் ஒருவன்கிற அத்தாட்சியை காண்பித்து, இறைவனுடைய எல்லா விதமான பிரதிபலிப்புகளையும் காண்பித்து, இறைவனுடைய எல்லா விதமான அனுக்கிரகங்களையும் வாங்கி கொடுத்து, ஒரு நபி இவ்வளவு தூரம் கூட்டிட்டு போய் அங்க நிக்க வைக்கிற பொழுது ஏதோ ஒரு கூட்டம், ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு சிலையை வணங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்தவுடன் இவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இஜ்அல்லனா இலாஹன் கமாலகும் இலாஹன். அவர்களுக்கு எப்படி ஒரு கடவுள் இருக்குதோ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு சிலை வேணும் என்று கேட்டவர்கள் தான் யூதர்கள் என்பதாக இறைவன் சொல்லுகிறான். கலையின்னக்கும் இன்னக்கும் தஜ்ஹலூன், நீங்கள் எல்லாம் கடைசி வரைக்கும் மூடர்கள் தான் என்பதாக ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி அவர்களை சபித்தார்கள் என்கிற வார்த்தையும் திருமறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சங்கிக்குரிய பெருமக்களே, இவ்வளவு தூரம் அரக்க குணம் கொண்டவர்களுக்கு உலகம் முழுவதும் துணை இருக்கிறது. சுருக்கமாக சொன்னா, நாம் எல்லாம் இங்கு ஏதாவது ஒரு விதமான ஒரு கோஷம் எழுப்பலாமா என்பதாக யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையில், இஸ்ரேல் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியில் ஒரு சூழ்ச்சி என்ன தெரியுமா? மொத்த வலைதளங்களும் அவர்களுடைய கைகளில் இருக்கிறது. இன்றைக்கு நாம் எதையெல்லாம் பிரபலியமாக பயன்படுத்துகிறோமோ, கூகுளாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இப்படி வலைதளங்களில் எதுவெல்லாம் மிகவும் பிரபல்யமாக எல்லா அலைபேசிகளிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ, பதிவிறக்கமோடு அது செயலாக்கத்தில் இருக்கிறதோ, அத்தனை வலைதளங்களும் அவர்களுடைய பின்னணி என்பதை மறந்துவிடக் கூடாது. சமீபத்தில் கூட அல் ஜசீராவினுடைய பல செய்திகள் ஃபேஸ்புக்கில் அந்த மெட்டா நிறுவனத்தின் மூலியமாக தூக்கப்பட்டது. காரணம், நேரடியாக பலஸ்தீன் மக்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. அதனால யூடியூப்ல இருந்து ஃபேஸ்புக்ல இருந்து அப்படியே தூக்கிட்டான். இங்கு இஸ்ரேலில் என்ன நடக்கிறது, ஒரு நேரத்தில் ஒரு நாளில் நடந்த சம்பவத்தை பல்வேறு விதமான காட்சிகளாக பிரித்து பிரித்து ஊடகங்கள் முழுவதும் பரப்பப்படுகிறது, உலக நாடுகள் முழுவதும் பரப்பப்படுகிறது. எல்லாரும் இப்படிப்பட்ட அநியாயங்களுக்காக தான் அவர்கள் பின்னணி எடுக்கிறார்கள், அதற்கான துரோக பழி செயலாக இதை செய்கிறார்கள் என்பதாக ஒரு ஊடகத்தினுடைய ஒரு பொய்யான பரப்புரை உலகமெங்கும் பரவி கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கூகுள் கூட நேற்றைய தினம் ஒரு சமாதானத்திற்கு வந்திருக்கிறது. எப்பொழுதும் ஒரு கூகுளினுடைய அந்த வழிகாட்டக்கூடிய மேப் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது எங்க போனாலும், எங்கெல்லாம் ரஷ்யா இருக்குதோ, எங்கெல்லாம் ஜாஸ்தியான கூட்டங்கள் இருக்கிறதோ, அங்கெல்லாம் ஒரு சிவப்பு கலர்ல அதனுடைய ஒரு மார்க் பண்ணி காமிக்கும். இப்படி காண்பிக்கக்கூடிய இடத்தை அங்க இருக்கக்கூடிய ஹம்மாசினுடைய அமைப்பினர்கள், எங்கெல்லாம் இஸ்ரேலுடைய படம் வருதோ அங்கெல்லாம் அந்த கூகுள் மேப் ரெட் கலர்ல காமிக்கிறப்ப அவங்க உஷாராயிக்கிட்டு கொஞ்சம் விலகிக்கிறாங்க. இந்த இஸ்ரேலினுடைய நிறுவனம், இஸ்ரேலினுடைய அந்த அமைப்பு சொன்னது, இது ஹமாஸுக்கு சாதகமாக இருக்கிறது, இதனால இந்த ஹமாஸினுடைய பகுதியில எங்கேயுமே அந்த ரெட் மார்க்கு தெரியக்கூடாது, எந்த இடத்திலும் எந்த விதமான அந்த டிராபிக்கினுடைய அந்த எந்த விதமான அந்த அமைப்புகள் சார்ந்த எந்த விஷயங்களும் அங்கு தெரியக்கூடாது என்பதாக கேட்க, உடனே கூகுளும் அதை ஏற்றுக்கொண்டு அதை அகற்றிவிட்டது. சுருக்கமாக சொல்ல போனால் அத்தனை வலைதளங்களையும் அவர்களுக்கு பின்னால் இருக்கிறது. இங்க வெறுமனே ஒரு கோஷம் எழுப்புவதற்கும் ஒரு சில விஷயங்களை செய்வதற்கும் 1008 ஆலோசனைகள், ஏன் செய்யலாம் செய்ய வேண்டாம், ஒரு பைத்துல் முகத்தஸுக்காக ஏன் போராட வேண்டும் என்று கூட சில பேர் பேசிய அந்த வீடியோக்களை பார்க்க முடிந்தது. ஒரு பைத்துல் முகத்தஸுக்காக ஏன் இஸ்லாமியர்கள் ஏன் இவ்வளவு தூரம், இத்தனை ஆண்டுகள் ஏன் அவர்கள் போராட வேண்டும், இன்னொரு நாடு வளமாக இருந்தால் அங்கு போய் வாழ்ந்து கொள்ளலாமா என்கின்ற வீடியோக்களை, கொஞ்சம் அறிவுஜீவிகள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்கிற பொழுது சங்கடமாக இருக்கிறது. பைத்துல் மஸ்ஜிதுல் ஹராமிற்கு பின்னால் மஸ்ஜிதுல் அக்சாவை விட எந்த சிறந்த மஸ்ஜிதும் இல்லை என்றார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிட்டத்தட்ட நுபுவத்து கிடைத்து தொழுகை கடமையானதற்கு பின்னால் 17 மாதங்கள் தொடர்ந்து இந்த பைத்துல் அக்சாவை பற்றி இன்று பேசப்படுகிறதோ அந்த பைத்துல் முகத்தஸை நோக்கி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபலாவாக முன்னோக்கி தொழுதார்கள். அதற்கு பின்னால்தான் பைத்துல் ஹராம் மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பினார்கள். கிட்டத்தட்ட அத்தனை ஆயிரக்கணக்கான நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அடக்க ஸ்தலங்கள் கொண்ட புனித பூமி, சொர்க்க பூமி என்பதாக உலக அழிகண நாள் வரைக்கும் இறைவன் சொல்லுகின்ற வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லுகிற பொழுது, சுபஹானல்லதி அஸ்ரா பிஅபதிஹி லைலம் மினல் மஸ்ஜிதுல் ஹராமி இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா வபாரக்னா ஹவுலஹு என்று சொல்லுவான். மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் உண்டான அந்த இடைப்பட்ட பூமி என்பது
وبارقنا حوله அதை சுற்றி உள்ள எல்லா இடங்களும் பரக்கத்து பொருந்தியது என்பதாக இறைவன் சொன்னான். இந்த திருமறையை கொஞ்சம் ஆராய்ச்சி செய்த விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், பைத்துல் ஹராமிலிருந்து பைத்துல் அக்ஸா வரைக்கும் உண்டான இடைப்பகுதிகளில் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் ஒரு நேரத்தில் எண்ணெய் வளங்கள் பெட்ரோல் தீந்தாலும் கூட இந்த ரெண்டு பகுதிகளுக்கு மத்தியில் உள்ள இடங்கள்ல என்றைக்குமே எண்ணெய் வளம் அழியாது என்பதாக பல ஆண்டுகளுக்கு முன்னால் விஞ்ஞான ஆராய்ச்சியின் மூலியமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இறைவனுடைய சான்று பெற்ற அந்த பூமியை பாதுகாப்பதற்காக எத்தனை உயிர்கள் அன்று இங்கு இந்த நேரத்தில் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. பெண்கள் கொஞ்சமும் இறக்கப்படாமல் அவர்களை கொலை செய்கிறார்கள். குழந்தைகள் மீது கொஞ்சமும் இறக்கம் இல்லாமல் அவர்கள் அங்கு வதைக்கப்படுகிறார்கள். பார்க்கிற காட்சிகள் எல்லாம் மனங்களுக்கும் கண்களுக்கும் ரணங்களாக நமக்கு தெரிகிறது என்று சொன்னால், நாம் எவ்வளவு தூரம் அதற்காக குரல் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம், நமக்கு எவ்வளவு தூரம் அதற்கான பங்களிப்பு இருக்கிறது என்பதை நாம் முதலில் புரிஞ்சுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா நேரத்திலும் எல்லாருக்கும் அநீதத்தினுடைய கை மட்டும் ஓங்கி இருக்காது. எப்பயுமே அநீதாய் அநியாயம் செய்பவர்களுடைய கைகள் என்றுமே ஓங்கி இருக்காது. ஒரு நேரத்தில் அவர்கள் கை தாழ்ந்த நிலைக்கு போகும். பலகீனமானவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும், பலகீனப்பட்டவர்களுடைய எண்ணிக்கைக்கு எந்த விதமான பலமும் இல்லாமல், எந்த விதமான உறுதுணையும் இல்லாமல், அவர்களுக்கான எந்த விதமான ஆதாயமும் இல்லாமல் இருந்தாலும் கூட ஒரு நேரத்தில் பலகீனமானவர்களுடைய கை உயரும் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹப் இப்னு முனப்பஹ் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர் சொல்லுவார், தௌராத்திலே ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தான் ஒரு பூமியில். அந்த மன்னன் வாழுகின்ற இடத்துக்கு பக்கத்து இடத்தில் ஒரு கிளவி ஒன்று, குடிசை ஒன்று அமைத்திருந்தாள். ஒரு மிகப்பெரிய மாளிகைக்கு அருகில் ஒரு குடிசை இருந்தா அசிங்கமா தான் இருக்கும். அந்த மன்னன் பலமுறை அந்த கிளவிட்ட கேட்டா, எனக்கு இந்த குடிசையை கொடுத்துரு, நான் இந்த குடிசை என்ன செய்ய போறேன், அகற்றிட்டு என் மாளிகை இன்னும் கொஞ்சம் விரிவாக்க போகிறேன் என்பதாக கேட்டான். இல்ல, அந்த கிளவி சொன்னால், இல்லை எனக்கு இந்த பூமி என்னுடையது, இந்த வீடு என்னுடையது, எந்த காரணத்துக்கு நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த கிளவி ரொம்ப நாளா முரண்டு பிடிக்கிறாள். ஒரு நேரத்தில் அந்த கிளவி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு ஊருக்கு போறான். போயிட்டு வரக்கூடிய அந்த நேரத்துக்குள்ள இந்த குடிசை அகற்றப்பட்டு மாளிகை விரிவாக அமைக்கப்பட்டு விட்டது. இந்த பெண்மணி போய்விட்டு வீடு திரும்புகின்ற அந்த நேரத்துல வந்து பார்க்கிற பொழுது, குடிசை வீடு இல்லாததை பார்த்த பொழுது, அந்த நேரத்துல வஹபுபுன் முனப்பஹ் என்கின்ற அந்த பெருந்தகை சொல்லுகிறார்கள், ரஹமத்துல்லாஹி அலைஹி, அவர் வரலாற்றின் மிகப்பெரிய ஆசிரியர், அவர் சொல்லுகிறார்கள், தௌராத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற உண்மை செய்தி, அந்த பெண்மணி, வயதான பெண்மணி வீட்டை வந்து பாக்குறப்ப வீட்டை காணா, ஒரு அபகரிப்பு பலகீனமானவனிடத்திலிருந்து புடுங்கப்பட்டிருக்கிறது. ஒரு மன்னன் என்கின்ற அகங்காரத்தில், அதிகாரத்தில் அந்த வீடு பறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெண்மணி அல்லாஹுவை பார்த்து வானுயர்த்தி கையேந்தி கேட்டால், யா அல்லாஹ், நான் தானே ஊருக்கு சென்றிருந்தேன், நீ எங்கு சென்றிருந்தாய், நீ இந்த அநியாயத்தை பார்த்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய், இந்த மன்னனுக்கு இவ்வளவு தூரம் ஏன் அதிகாரத்தை கொடுத்து வைத்திருக்கிறாய், உன் பலம் இவ்வளவுதானா என்பதாக மிகவும் அவளுடைய குரலில் பலவிதமாக பேசுகிறாள். உடனே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலியமாக அந்த மன்னனுடைய மொத்த மாளிகையும் அந்த ஒரு நிமிடத்திற்குள், கணத்திற்குள் அப்படியே பூமிக்குள் உள்வாங்கி ஒன்றுமில்லாமல் மண்ணோடு மண்ணாகிய சம்பவம் தௌராத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி என்பதாக வஹப் இப்னு முனப்பஹ் என்கின்ற வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அநீதத்திற்கு என்று முற்றுப்புள்ளி இருக்கிறது. அநீதத்திற்கு என்று முற்றுப்புள்ளி இருக்கிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரைக்கும் யாரையும் லானத் செய்ததில்லை, சபித்தது கிடையாது. யாரையும் அநீதம் செய்து விட்டார்கள் என்பதற்காக சபிச்சு அவன் ஒண்ணுமில்லாம போகட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கிடையாது. ஏன் அப்படி சொல்லி இருந்தால் எல்லாம் பழிச்சிரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகளில் ஒரு ஹதீஸ், சலாசத்துன் தஅவாத்தி முஸ்தஜாபாத்துன், மூன்று பேர்கள் கேட்கிற துவாக்கள் எந்த விதமான தங்குதடையும் இன்றி கண்டிப்பாக அது ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த விதமான முறை இல்லாமல், எந்த விதமான திரையும் இல்லாமல் அல்லாஹுவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅவத்துல் வாலித், ஒரு தந்தைக்கு எதிராக, ஒரு மகனுக்கு எதிராக தந்தை செய்கின்ற துவா அல்லாஹ் கண்டிப்பா ஏத்துக்குவான். ஒரு தந்தை தன் மகனின் மீது வெறுப்புணர்வோடு ஏதாவது ஒரு துவா செஞ்சா அல்லாஹ் உடனே ஏத்துக்குவான். தஅவத்துல் முசாஃபிர், பயணம் செய்யக்கூடிய பயனாளி, அங்க பயணத்திற்கு போகக்கூடிய ஒருவர் செய்கின்ற துவாவை அல்லாஹ் கண்டிப்பா ஏத்துக்குவான். மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅவத்துல் மதலூம், அநீதம் செய்யப்பட்டவருடைய துவாவும் அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான திரையும் இன்றி ஒப்புக்கொள்ளப்படும். அதுக்கு அவர் ரொம்ப முஸ்லீசா இருக்கணும், முஸ்லீமா இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அநீதம் செய்யப்பட்டவர் வேறு மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் அல்லாஹ் குரல் கொடுப்பான் என்கின்ற செய்தியை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சொல்லி இருக்கிறார்கள். சங்கிக்குரிய பெருமக்களே, நான் ஒரு விஷயத்தை சொல்லி நான் உங்களுக்கு முடிவுக்கு வருகிறேன்.
இந்த இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். நம் மனங்கள் வருந்திக் கொண்டே இருக்கிறது. இதனுடைய எல்லை எப்பொழுது, இது எப்பொழுது முடியும், எப்பொழுது முடிய போகிறது, எப்பொழுது இதனுடைய போர் நிறுத்தம் ஏற்படும் என்றெல்லாம் நமக்கு பல கேள்விகள் எல்லாம், பல மேடைகள் இது பேசப்படுமா, தொடர்ந்து இது போன்ற காட்சிகளை நம் கண்கள் பார்த்து கொண்டேதான் இருக்குமா, இதற்கு எல்லை இல்லையா என்பது போன்றெல்லாம் சந்தேகங்கள் நம் உள்ள கிடங்கில் ஏற்படலாம். உண்மை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தினுடைய அழிவு என்று ஒரு நாள் வரும் அல்லவா, அதற்கு முந்தைய தினம் பலஸ்தீன் மக்களுக்கும் அந்த நாட்டில் போர் நடந்து கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால், உலகம் அழிகிற வரைக்கும் இது போன்றுதான் இருக்கும். இப்போ எப்பொழுதெல்லாம் இவர்களுக்கான அநீதத்திற்கான பதில் கொடுக்கப்படும், அது அல்லாஹ் ஆங்காங்கே கொடுத்து கொண்டே இருப்பான் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையினுடைய செம்மலான செய்திகள் நமக்கு புரிய வைக்கிறது. ஒரு செய்தியை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலை என்கின்ற ஒரு மிகப்பெரிய தஃப்சீரிலே மிகப்பெரிய அளவிற்கு பலவிதமான மார்க்க சட்டங்களை சொல்லி அவர்களுடைய கிதாபுகள் தான் இந்த ஆலிம் துறைக்கே மிகப்பெரிய அளவிற்கு உபயோகப்படுகின்ற அளவிற்கு பலவிதமான செய்திகள் புரிந்த மிகப்பெரிய மார்க்க அறிஞரான இமாம் தஹபி அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். இமாம் தஹபி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் ஒரு நேரத்தில் சந்தையில் நின்று கொண்டிருக்கிற பொழுது பின்னால் எனக்கு பின்னால் ஒரு குரல் ஒன்று கேட்டது. அந்த மனிதர் எப்படிப்பட்டிருந்தார் என்று சொன்னால், அவருடைய உடலெல்லாம் மிகவும் இரத்த காயங்கள் இருந்தது, கைகள் வெட்டப்பட்டு கைகளிலிருந்து ரத்தம் சொட்டி கொண்டிருந்தது. அந்த மனிதன் சொன்னான், மன் ராணி, என்னை யாரெல்லாம் பாக்குறீங்களோ என்னை பாத்துக்கோங்க, ஃபலா தலினு முன்னஹதா, யாருக்கும் நீங்க அநியாய செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருந்தான். மக்கள் எல்லாம் அந்த மனிதனை சூழ்ந்து போய் கேட்டார்கள், என்னப்பா செஞ்ச, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற, என்ன நிலை, உன்னுடைய நிலைப்பாடுதான் என்ன என்பதாக அந்த மக்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்கிற பொழுது அந்த மனிதன் சொன்னான், இந்த ஊர்ல மிகப்பெரிய ஆஜானு பாகுவானாக, மிகப்பெரிய பலசாலியாக, மிகப்பெரிய பலம் பொருந்தியவனாக நான் எல்லாம் இந்த ஊர்ல இருந்தேன். அப்படி இருக்கிற பொழுது என்னை பார்ப்பதற்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க, அவ்வளவு தூரம் அழகான கட்டுடல் மேனியோடு நான் இந்த பூமியில் திரிவேன். அப்படி இருக்கக்கூடிய எனக்கு ஒரு நேரத்தில் நான் வீட்டில் இருக்கிற பொழுது எங்கள் வீட்டில் சமைப்பதற்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு என் மனைவி சொல்லுற போது நான் சந்தைக்கு போனேன், இங்க எதுவுமே கிடைக்கல, சந்தை அந்த நேரத்துல எதுவுமே சந்தையில விக்கல, பொருள் இல்ல, சரின்னு சொல்லி நான் கடலோரத்தில் மீன் வாங்குவதற்காக சென்றேன், மீன் வாங்கக்கூடிய இடத்துல எதுவுமே இல்லை. கடைசியாக எதுவுமே இல்லைன்னு சொல்லி நான் வீடு திரும்பி வந்து கொண்டிருக்கிற பொழுது பார்ப்பதற்கு மெல்லிய உடலோடு பலகீனமான ஒரு மனுஷன் ஒரு ரெண்டு விரலுக்கு மத்தியில் ஒரு மீனை ஒன்னு கோத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தான், ஒரு பெரிய மீன் ஒன்ன தூக்கிக்கிட்டு போய்கிட்டு இருந்தான். அந்த அப்படியே அந்த பலகீனமான மனிதன் அப்படியே நான் நிப்பாட்டிட்டு அந்த மீனை கொடுன்னு கேட்டேன். உடனே அவன் சொன்னா, இல்லை எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறது, நான் ரொம்ப நேரம் இந்த படகிலிருந்து வந்த சரக்கு எல்லாம் இறக்கி வச்சதுக்காக எனக்கு கொடுத்த கூலி இது, இதை வைத்துதான் என் குடும்பம் சாப்பிடணும், எனவே இதை நான் தரமாட்டேன்னு சொன்னான். உடனே நான் என்னுடைய பலத்தை பயன்படுத்தி அவனை அடிச்சு அங்கிருந்து அந்த மீனை வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வாங்கிட்டு வந்து சமைச்சேன், சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த இரவில் படுக்கிற பொழுது என் ஆள்காட்டி விரல் கொஞ்சம் வலியாக இருந்தது, விடுவதற்குள் வலி அதிகமானது, அதிகமானது, என்னுடைய வலி தாங்க முடியல. ஒரு கட்டத்துல மருத்துவரிடத்தில் சென்று இந்த வலியை பற்றி நான் விசாரித்தேன். அந்த மருத்துவர் சொன்னார், இந்த வலி அப்படியே அதிகமாய் அடுத்த விரலை பாதிக்கும், அடுத்த விரலை பாதிக்கும், எனவே இந்த விரலை வெட்டிடணும்னாங்க. நான் அந்த விரலை வெட்டினேன், உடனே அடுத்த விரலும் அது போன்ற வலி வந்தது, அடுத்த விரலையும் வெட்டினேன், கையில் இருந்த மொத்த விரல்களையும் வெட்டப்பட்டது. சரின்னு கையில இருக்க விரலாம் வெட்டியதற்கு பின்னால் அந்த வலி கொஞ்சம் மேலே ஏறி கையினுடைய மணிக்கட்டுக்கு வந்தது, மணிக்கட்டை வெட்டினேன், முழங்கைக்கு வந்தது, முழங்கையை வெட்டினேன், கரண்டைக்கு அந்த மேல் இருக்க தோள்பட்டைக்கு வந்தது, தோள்பட்டை வெட்டினேன், இரண்டு கைகளும் இல்லாமல் நான் ஆகிவிட்டேன். அந்த நேரத்துல என் உடம்புக்கு அந்த வலி தாவியது. அந்த நேரத்துல என் ஆருயிர் சகோதரர் ஒருவர் என்னை சந்திக்க வந்தார். அந்த சந்திப்பின் பொழுது அவர் என்கிட்ட கேட்டாரு, ரொம்ப பார்ப்பதற்கு அழகான தோற்றம் உள்ள உனக்கு ஏன் இப்படி நடந்தது, எதனால எப்பிருந்து இது போன்று நடந்தது என்று கேட்கிற பொழுது அவன் அந்த மனிதன் சொன்னான், நான் இந்த போன்று ஒரு பலகீனமான ஒரு மனிதரை அடித்து பிடுங்கி ஒரு மீன் ஒன்றை சாப்பிட்டதற்கு பின்னால் இருந்துதான் எனக்கு இது போல நடக்க ஆரம்பிச்சு. உடனே அவர் சொன்னார், எந்த மருத்துவத்தினாலும் இதை குணப்படுத்த முடியாது. இதை நான் ஒரு நாட்டிற்கான செய்தியாக சொல்லவில்லை, தனிப்பட்ட வீடுகளில் இருக்கக்கூடிய அநியாயங்களுக்கும் இது போன்றதுதான் நிகழ்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சங்கிக்குரிய பெருமக்கள், அந்த மனுஷன்கிட்ட இந்த நண்பர் சொல்லுகிறார், இது எந்த மருத்துவத்தினாலையும் குணப்படுத்த முடியாது, யாரிடத்தில் நீ அநீதம் செய்யாதையோ அவன்கிட்ட போய் நீ சரண்டராயிரு, அவரிடத்தில் சரணடையாத வரைக்கும் உனக்கு இதற்கு தீர்வு கிடையாது என்று சொன்ன பொழுது பல நாட்களாக தேடி அலைந்து ஒரு மலைக்கு மேல் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த மனிதரை பார்த்தவுடனே, யா செய்யதி, உங்களைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன் தலைவரே என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்தில் போய் அந்த மனிதருக்கு முன்னால் அவன் நின்று விட்டு, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ரொம்ப பரிதாபத்தோடு அவன் கேட்கிற பொழுது, நீ யாருன்னு அவன் கேட்டான். அதனால அழியில் நான் சொல்லுவாங்க, சமயங்களில் சில பேர்
அநியாயம் செய்யப்பட்டிருப்பார்கள். அந்த அநியாயத்தை கூட அநியாயம் செய்யப்பட்டிருப்பவர்கள் மறந்திருப்பாங்க. அதான் சொல்றாங்க, தனாமு ஐனை, உன் கண்கள் தூங்கி இருக்கும், உன்னை அநீதம் செய்திருப்பாயே அவனும் கூட தூங்கி இருப்பான். வலா தனாம், தூங்கி இருக்காது ஐனுல்லா, அல்லாஹுவினுடைய கண் என்றும் தூங்காது. நீ செய்திருக்கிற அநியாயத்தை பற்றி அவன் விமர்சித்திருந்தால், அது சம்பந்தமாக இறைவனிடத்தில் முறையிட்டிருந்தால், நீ தூங்கி இருக்கலாம், நீ அநீதம் செய்யப்பட்டிருப்பவனும் தூங்கி இருக்கலாம், ஆனால் இரண்டு பேருக்கும் நீதவானாக இருக்கிற இறைவனுடைய கண் என்றும் தூங்கி இருக்காது என்கின்ற செய்தியை ஹஜ்ரத் அலி ரான் சொல்லுவாங்க. அதுபோன்று இந்த மனிதன் யாருன்னு போய் அவர்கிட்ட கேட்க, இது போல ஒரு நேரத்தில் உங்களை ஏமாத்தி நான் வாங்கிட்டு போனேன், எனக்கு இந்த மாதிரி நிலைமையாயிருச்சு, நீ மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நிற்க.